வணக்கம். 7ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 2வது சம் பாருங்கள், தேர்ட் டேர்மு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் ஹூஸ் பேஸ் இஸ் 6.8 சென்டிமீட்டர் அண்டு ஹைட் இஸ் 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே கொஸ்டின் தமிழில் பாருங்கள். அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர், உயரம் 3.5 சென்டிமீட்டர் அளவுடைய இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 6.8 சென்டிமீட்டர். அடுத்தது உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு கேட்குறாங்க, சரிங்களா? நம்மளுக்கு இது வந்து புள்ளியில் இருக்குது, ஸோ அதுதான் நம்ம வந்து கற்றுக்கணும். இதில் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? இணைகரத்தின் பரப்பளவு, அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்ம் என்னது? பிஹெச் சதுர அலகு. என்ன கொடுத்துருக்காங்க? பிஹெச் சதுர அலகு. நிகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா பிஹெச் சதுர அலகு தான் ஃபார்முலா நம்மளுக்கு, சரிங்களா? அப்போன்னா அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்கணும். பிங்கிறது அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது உயரம். அப்போனா 6.8 பெருக்கல் 3.5. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு இணைகரத்தின் பரப்பளவு கிடைச்சிரும், சரிங்களா? இப்போ பெருக்கலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 6.8 இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளியை விட்டுட்டு நம்பரை பெருக்குவோம். ஸோ அப்போனா 68 பெருக்கல் 35 பெருக்கிக்குவோம். இப்போ 5 எடுத்துகிட்டு 68 பெருக்குவீங்களா? அப்போனா 5 8 எத்தனை? 40, மீதி 4. 5 யாரையும் பெருக்கணும்னா 30, 30 நாளையும் கூட்டினோம்னா 34. 8 3 பெருக்கணும்னா 83 24, மீதி 2. 6 18 19 20. இப்போ கூட்டிக்கலாமா? 0 8 3 2. இப்போ இது பாருங்கள், எப்படி ஸ்தானம் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கடைசியிலேருந்து பாருங்கள், கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம், அதுக்கு அடுத்தது பாயிண்ட் வச்சுருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி கடைசி ஸ்தானம், அதுக்கப்புறம் புளி. அப்படின்னா இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், ஆக மொத்தம் எத்தனை ஸ்தானம்? 2 ஸ்தானம். அப்புறம் அந்த 2 ஸ்தானத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஸ்தானத்தை எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா கடைசீட்டில் இருந்து தான் பார்க்கணும், சரிங்களா? அப்படின்னா இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், அப்படின்னா மொத்தம் 2 1 2. அப்படின்னா இங்கே தான் புள்ளி வைக்கணும். அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு என்னது? 23.80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லை அப்படின்னா 23.80 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம், சரிங்களா? இணைகரத்தின் பரப்பு, இது வந்து ஏரியா ஆஃப் பேரலலோகிராம், ஓகேங்களா? புரியுதுங்களா? அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர், உயரம் 3.5 சென்டிமீட்டர், பரப்புக்கு ஃபார்முலா பிஹெச் சதுர அலகு. ஸோ அப்படின்னா 6.8 3.5 பெருக்கணும். ஸோ புள்ளியை எடுத்துடுறோம், நம்ம டாட்டை எடுத்துடுறோம். அப்படின்னா 68 × 35 அப்படின்னு போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். லாஸ்ட்லேருந்து டெசிமலை பார்க்கணும், சரிங்களா? லாஸ்ட்லேருந்து டெசிமல் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒரு 1 டிஜிட், இங்கே 1 டிஜிட், ஆக மொத்தம் 2 டிஜிட். அப்படின்னா லாஸ்ட்லேருந்து என்றைக்குமே வந்து டெசிமல் பாயிண்ட்டு பார்க்கணும். அப்படின்னா 1 2, அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் 23.7 சென்டிமீட்டர் அண்டு பிரெத் இஸ் 15.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் பாருங்கள், நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. பாருங்கள், நம்மளுக்கு நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23.7. அகலம் என்ன கொடுத்துருக்காங்க? 15.2. அப்படின்னா நம்மளுக்கு வந்து பரப்பளவு ஃபார்ம் என்னது? நீளம் இன்ட்டு அகலமா? அப்படின்னா எல் இன்ட்டு பி சதுர அலகு, சரிங்களா? போன சம் மாதிரியே தான், புள்ளியை விட்டுட்டு மீதியை நம்பரை பெருக்கிக்குவோம். புள்ளியை விட்டுட்டு நம்பரை என்ன பண்ணலாம்? பெருக்கலாம். இப்போ என்ன வரும்? 23 புள்ளியை விட்டுட்டோம்னா 237 பெருக்கல் 152. இப்போ 3 நம்பர் இருக்கும்போது பெருக்கு தெரியும் இல்லைங்களா? 2 எடுத்துகிட்டு பெருக்குங்க. 2 எடுத்துகிட்டு 7 பெருக்கணுமா? 7 2 14, மீதி 1 2 3 6 1 7 2 2 4. அடுத்தது 5 எடுத்துகிட்டு பெருக்கிறோம். 7 5 35, மீதி 3 5 3 15 3 18, மீதி 1 5 2 10 1 11. இப்போ அடுத்துட்டு 1 எடுத்துகிட்டு பெருக்கிறோம். அப்படின்னா 7 7, ஓர் 3 3 ஓர் 2 2. இப்போ கூட்டிக்கலாங்களா? கூட்டினா என்ன வரும்? 4 7 5 கூட்டினோம்னா 12, மீதி 1 8 7 15 4 19 20, மீதி 2 3 4 5 6
ரெண்டு ஒன்றும் மூணு. இப்போ புள்ளி பார்க்குறோம் பாருங்கள், இதில் ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி, இதில் ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி, ஆக மொத்தம் ரெண்டு ஸ்தானம். அப்படின்னா ஒன்று ரெண்டு, அப்படின்னா 360.24, 360.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இல்லை அப்படின்னா 360.24 சதுர சென்டிமீட்டர். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலைனா எல் இன்ட்டு பி, ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டெசிமலை விட்டுட்டு, டெசிமல் பாயிண்ட் விட்டுட்டு 237 × 152 இதை மல்டிப்ளை பண்ண தெரியும் இல்லைங்களா? மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது பாயிண்ட் வந்து லாஸ்ட் டெசிமலுக்கு முன்னாடி இருக்குது, அதே மாதிரி இங்கே லாஸ்ட் டெசிமலுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ மொத்தம் 2 decimal, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த பாயிண்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 decimal தாண்டி பாயிண்ட் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 360.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது ஃபோர் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் பாருங்கள், மல்டிப்ளை த ஃபாலோயிங், கீழ்கண்டவற்றை பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நீங்கள் பெருக்கிற மாதிரி தான். இங்கே வந்து புள்ளி இருக்கிறதுனால நீங்கள் பயந்துக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சம் பாருங்கள், ஒன்றையும் பத்தையும் பெருக்கிறோம், என்ன வரும்? ஓர் பத்து பத்து. இப்போ ஒன்றையும் நூறையும் பெருக்கிறோம், என்ன வரும்? ஓர் நூறு நூறு. ஒன்றையும் ஆயிரத்தையும் பெருக்கிறோம், என்ன வரும்? ஓர் ஆயிரம் ஆயிரம் வரும், சரிங்களா? இப்போ ரெண்டு எடுத்துட்டாலும் அதே தான் வரும், ஒரு 3 10 30. இப்போ 300 300, அப்படின்னா 3000 3000, அதே தான், ஒன்றும் இல்லை. ஓர் 3 3, ஓர் 3 3, பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்கோ அதை போட்டுக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ இதே பாருங்கள், 10 × 100 அப்படின்னா ஓர் 1 1, மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 ஜீரோ போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஜீரோ வச்சு பெருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த சம் பாருங்கள், 2.257 × 10 அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை பெருக்கிறீங்கன்னா என்ன வரும்? இங்கே சைடில் போடுற பாருங்கள், 2 5 7 0, அந்த புள்ளியை விட்டுருங்க, புள்ளியை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 257 பத்தால் பெருக்கணும்னா 2570 வருங்களா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை பெருக்கி பார்த்துட்டு இப்போ புள்ளியை பார்க்குறீங்க, புள்ளி பாருங்கள் லாஸ்ட்லேருந்து தானே பார்க்க சொல்லியிருக்கோம், 1 2, அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்படின்னா இதில் பாருங்க, கடைசீட்லேருந்து எத்தனை ஸ்தானம்? ரெண்டு ஸ்தானம் தள்ளி வைங்க, அப்புறம் என்ன வரும்? 25.70. அப்புறம் இதுக்கான ஆன்சர் 25.70, சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து முன்னாடி நம்பர் இருந்துச்சு, அதனால் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து 0.51 × 10 அப்படின்னாலும் அதே தான், ஒன்னோட நம்பரை தானே பெருக்க முடியும், ஜீரோ பெருக்குனா ஜீரோ தான். அப்படின்னா 51 51, பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது? ஜீரோ. நீங்கள் தெரியல, சைடில் போடுங்க, 51 51 ஜீரோ போட்டுக்கிட்டோம், சரிங்களா? இப்போ கடைசிட்லேருந்து எத்தனை ஸ்தானம்? 1 2, அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க, அப்படின்னா 5.10. இந்த பின்னாடி இருக்கிற ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை, அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிக்கலாம்? 5.1 எழுதினாலும் ரைட்டு தான், 5.10 எழுதினாலும் ரைட்டு தான், அது 10 கிடையாது, 5.1 தான், சரிங்களா? இப்போ அதே மாதிரி இது பாருங்கள், என்ன வரும்? 125, இந்த புள்ளியை விட்டுருங்க, 3 6 7, பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது? 2 0 இருக்குது, இதில் போட்டுக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட்லேருந்து எத்தனை ஸ்தானம்? 1 2 3, அப்படின்னா 1 2 3 ஸ்தானம் தள்ளி புளி வச்சுக்கிறோம், அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 12536.7. அந்த ஜீரோ விட்டுடலாம், தப்பு கிடையாது. இல்லை எனக்கு புரியல அப்படின்னா போட்டுக்கலாம், போட்டாலும் தப்பு இல்லை, போடினாலும் தப்பு இல்லை, இது புரியுங்களா? அதாவது ஒன்னோட இந்த நம்பரை பெருக்கி போட்டுட்டு 2 0, எத்தனை ஜீரோ இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிட்டு 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்தது, அடுத்த சம் பாருங்கள், நாலாவது சம் பாருங்கள். இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள், 34.51 × 100, அப்புறம் நம்பர் எழுதிக்கோங்க, நம்பர் எழுதிட்டு பின்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது? 2 0 போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்தானம் பாருங்கள், 1 2, அப்புறம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? 3451, பின்னாடி இருக்கிற ஜீரோ சேர்க்க தேவையில்லை. இப்போ அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? 6 2 7 3 5, பின்னாடி 2 0 சேர்த்திக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 2 3 கடைசீட்லேருந்து தான் எப்பயுமே பார்க்கணும்,
அப்படின்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்புறம் இங்கே எத்தனை, ஒன்று ரெண்டு மூணு, மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளிங்க. அப்படின்னா 6273.5, பின்னாடி ஜீரோ கூட சேர்த்தாமல் விட்டலாம். அப்படின்னா புள்ளி 5, சரிங்களா? இப்போ அதே மாதிரி இது பாருங்கள், 7 வரும், எத்தனை ஜீரோ, ஒரு ஜீரோ, கடைசீட்லேருந்து எத்தனை ஸ்தானம், ஒரு ஸ்தானம். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர், 7, சரிங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், 0.03×100. அப்படின்னா நம்பர் இருக்கிறது நம்மளுக்கு 3, பின்னாடி எத்தனை ஜீரோ, 2 ஜீரோ, கடைசீட்லேருந்து 2 ஸ்தானம், 1, 2. அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு 3. இப்போ அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான், இங்கே 4 போட்டுக்கிறோம், எத்தனை ஜீரோ, 1, 2, 3, 0. இப்போ எத்தனை ஸ்தானம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 400, சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், கீழ்கண்ட மல்டிப்ளை த ஃபாலோயிங், 2.57×10 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து என்ன, ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே நம்பர் தான் வரும். ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, 257 போட்டுட்டு எத்தனை ஜீரோ இருக்கோ அதை போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே லாஸ்ட்லேருந்து எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறாங்க, அப்படின்னா 1, 2. அப்படின்னா 2 டெசிமல் லாஸ்ட்லேருந்து 1, 2, அப்படின்னா 25.7. இப்போ 25.7 எழுதினாலும் ரைட்டு தான், 25.70 எழுதினாலும் ரைட்டு தான், ஓகேங்களா? இப்போ அதே பாருங்கள், 0.51×10, அதே மாதிரி மல்டிப்ளை நம்பர் போட்டாச்சு, என்ன நம்பர் வரும், 51. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரு 1 0 தான் இருக்குது. இப்போ டெசிமல் பாருங்கள், 1, 2 டெசிமல் தள்ளி தான் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அப்படின்னா 1, 2, அப்படின்னா 5.1, ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து 125.367×100, அப்படின்னா அந்த சேம் நம்பரை எழுதிட்டு பின்னாடி எத்தனை ஜீரோ கொடுத்துருக்காங்க, 100, டபுள் ஜீரோ போட்டாச்சு. இப்போ எத்தனை டெசிமல், 1, 2, 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ பாயிண்ட் வச்சு ஆன்சர் எழுதிக்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி தான் பேலன்ஸ் அம்மை எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இந்த சம்ஸ் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நேம் MH மேக்ஸ் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.